இது ஒரு கண்டினியூஸான ஸ்டோரி. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை யாரும் பார்க்காம இருந்தா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், தெளிவாகவும் புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஸ்டுடியோ டூர் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் நம்மளை வச்சு ஃபன் பண்றாருன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஸ்டுடியோவை தானே பார்க்கணும், இந்த பாருங்க இதுதான் நம்ம ஸ்டுடியோ. புத்தகத்தை வச்சே ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணி அது மேல போனை வச்சாச்சு. என்னையா இது, ஒரே ஒரு போன் தானா, மைக்கெல்லாம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. அதான் போன்லயே ஆல்ரெடி மைக்கு கொடுத்துருக்காங்களே, அப்புறம் அதுக்கு வேற மைக்கு. பட்ஜெட் யூடியூபர் பா, கண்டுக்கிறாதீங்க. மொபைல் எடிட்டு, மொபைல் வாய்ஸ்னு எல்லாமே மொபைல்லயே தான் போகுது. இதுதான் நம்ம ஸ்டுடியோ, பார்த்தாச்சா சந்தோஷமா? சரி வாங்க இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் சீன்ல ஸ்டானிஷை காட்டுறாங்க. அவன் தன்னோட பொண்ணை கொண்டுட்டு தன்னோட கூடாரத்துக்கு வர்றான். அவன் கூடவே மெலிசாண்ட்ரேவும் வர்றான். அவ ஸ்டானிஷ் கிட்ட பாத்தீங்களா, லார்ட் ஆஃப் த லைட் நம்மளோட காணிக்கையை ஏத்துக்கிட்டாரு, பனிப்பொழிவு மொத்தத்தையும் நிறுத்திட்டாரு, போல்டன்ஸோட கொடிகள் நெருப்புல எரியறத நான் பார்த்தேன்னு சொல்றா. ஆனா ஸ்டானிஷ் அவ பேசுற எதையுமே மதிக்கிற மாதிரியே இல்ல, ஒரு விரக்தியிலேயே இருக்காரு. அவரு வெளியே வர்றப்ப ஒரு காவலன் அவர்கிட்ட வந்து, நம்மளோட படைகள்ல பாதி பேருக்கு மேல உயிருக்கு பயந்து நம்ம கிட்ட இருக்க குதிரைகளை எடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ஸ்டானிஷுக்கு பக்குன் இருக்கு. அப்ப இன்னொரு காவலன் ஓடி எப்படியோ அவங்க ரெண்டு பேரையும் கொன்னு முடிச்சிட்டு நிக்க கூட முடியாம ஒரு
மரத்துல சாஞ்சு உட்கார்றான். அப்ப ஸ்டானிஷ் முன்னாடி பார்த்து போல்டன்ஸோட ஆர்மியில பொண்ணுங்களாம் இருக்காங்களான்னு கேட்க, முன்னாடி யார் நிக்கிறான்னு பார்த்தா லேடி பிரெயின் இருக்கா. நான் போல்டன்ஸோட சப்போர்ட்டர் கிடையாது, ரென்லியோட கிங்ஸ் கார்டு. உன்னோட முகம் வச்சிருந்த நிழல் அவரை கொன்னதை பார்த்தேன், நீ தான் அதை செஞ்சியான்னு கேட்க ஸ்டானிஷ் ஆமான்னு ஒத்துக்கிறான். லேடி பிரெயின் தன்னோட வாளை எடுத்து, ரென்லி பராக்தியனோட பேரால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்றா. உன்னோட கடைசி வார்த்தைகள் ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேட்க ஸ்டானிஷ் அதுக்கு, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கடமையை செய்யன்னு சொல்றான் லேடி பிரெயின் அவனை கொல்றா. இன்னொரு பக்கம் ராம்சே அடிபட்டு அறவுயிரா இருக்கிறவங்கள கொண்டுகிட்டு இருக்கான். ஒருத்தன் ராம்சே கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான், நான் சரண்டர் ஆயிட்டேன், நான் சரண்டர் ஆயிட்டேன், என்ன ஒண்ணு பண்ணாதீங்கன்னு சொல்ல உன்னோட சரண்டர ஏத்துக்கிறேன்னு சொல்லி ராம்சே அவனையும் கொல்றான். இந்த சீன் எல்லாமே விண்டர்ஃபில்லுக்கு வெளியே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த சீன் விண்டர்ஃபில்லுக்கு உள்ள வருது. ராம்சேவும் இல்ல, அதிகமான பாதுகாப்பும் இல்லங்கிறதுனால சான்சா அங்க இருந்து தப்பிக்க பிளான் பண்றா. அவ வெளியே போகலாம்னு ட்ரை பண்ணும் போது ராம்சேவோட காதலி மிராண்டா அவளை தடுக்கிறா. உங்களோட ரூம் காணாம போயிருச்சா, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கையில அம்போட பேசிக்கிட்டு இருக்கா. சான்சா, என்னால திரும்ப அங்க போக முடியாது, ராம்சே கிட்ட அனுபவிக்கிற கொடுமைக்கு உங்ககிட்ட சாகுறது எவ்வளவோ மேல், என்ன கொன்னுடுன்னு சொல்ல. அதுக்கு மிராண்டா, என்ன உன்னை கொல்றதா, உன்னை வச்சு நிறைய வேலை இருக்கு. நீ ராம்சேவுக்கு ஒரு ஆண் வாரிச கொடுக்கற வரைக்கும் அவன் உன்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ ஆண் வாரிச கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் உன்னை கொன்னுடுவான், அதுக்கு முன்னாடி நீ சாக கூடாது, மரியாதையா ரூமுக்கு போ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்த தியான் கிரேஜா என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு மிராண்டா கூட சண்டை போட்டு அவளை கீழே தள்ளி விடுறான். மிராண்டா மேல இருந்து கீழே விழுந்து ஒரே அடியா மேல போயிடுறா. எப்பா தியான் கிரேஜா, நீ பண்ணுனதுலயே உருப்படியான ஒரே விஷயம் இதுதான்டா. தியான் கிரேஜாயும் சான்சாவும் ஒன்னா அந்த கோட்டையில இருந்து வெளியே தாவுறாங்க. அடுத்த சீன் பிராவோஸுக்கு வருது. சார் மரேன் ஒரு விபச்சார விடுதியில மூணு சின்ன பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு இருக்கான். கையில ஒரு குச்சியை வச்சு அந்த பொண்ணுங்க எல்லாரையும் அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பொண்ணுங்க வழி தாங்காம அழுகுது. மூணாவதா ஒரு பொண்ணு நிக்கிதே, சந்திரமுகியும் அண்ணியனையும் கலந்து வச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல்ல, அந்த பொண்ணை சார் மரேன் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு கல்லு மாதிரி நிக்கிது. ரெண்டு மூணு அடி அடிக்கிறான், அந்த குச்சியே உடஞ்சு போகுது. பக்கத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாம் இதை ஆச்சரியமா பாக்குறாங்க. சார் மரேன் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வெளியே போக சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணை அடி வயிற்றுலயே ஒரு குத்து விடுறான். அந்த பொண்ணு சுருண்டு போய் கீழே விழுகுது. சார் மரேனுக்கு சரியான பொண்ணு கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா இருக்கு. கீழே விழுந்த அந்த பொண்ணு அழுகையை தொடக்கிற மாதிரி தன்னோட மூஞ்சியை தொடச்சுக்கிட்டு இருக்கா. சார் மரேனுக்கு ஏதோ வித்தியாசமா நடக்குதுன்னு தோணுது. டக்குன்னு அந்த பொண்ணு சார் மரேனை பாக்குறா, அது ஆரியா. சார் மரேன் ஷாக் ஆகுறது கூட டைம் கொடுக்காம அவனோட கண்ணிலேயே கத்திய வச்சு குத்துறா. அவன் வழியில கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப இன்னொரு கண்ணையும் ஆரியா கத்திய வச்சு குத்துறா. அவன் தன்னோட ரெண்டு கையையும் கண்ணுல வச்சுட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆரியா ஒரு துணியை வச்சு அவனோட வாய அடைக்கிறா. அதுக்கப்புறம் ஆரியா கத்திய வச்சு அவனோட நெஞ்சில கொத்து பொட்டா போடுறா. சதக் 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 சதக்னு சவுண்டே மாசா இருக்கு. அவன் ரத்த வெள்ளத்துல மண்டிட்டு திணறிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆரியா அவன் கிட்ட, என்னோட டீச்சர் சிரியோஃபரல நீதான் கொன்ன, ஞாபகம் இருக்கா? ஒருவேளை உனக்கு ஞாபகம் இல்லாம கூட போயிருக்கலாம், ஏன்னா நீ நிறைய அப்பாவிகளை கொண்டு இருக்கல, உனக்கு நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இடுப்புல இன்னொரு சொருகு. ஆரியா சார் மரேனோட கழுத்தை பிடிச்சு, நான் ஆரியா விண்டர்ஃபில்ல சேர்ந்தவ, நீ யாருன்னு தெரியுமா, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை இருக்கிறா. சார் மரேன் அந்த இடத்துல செத்து போறான், ஆரியா சரியான சம்பவம் பண்ணிட்டா. அடுத்த சீன் ஹவுஸ் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வருது. ஆரியா தான் எடுத்த முகத்தை திரும்ப அதே இடத்துல வைக்கிறதுக்காக வர்றா. அவ அந்த முகத்தை வச்சுட்டு தன்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளை கொன்னதை நினைச்சு சந்தோஷப்படுறா. ஜேக்கநகாரும் ஷீலாவும் இதை பாத்துறாங்க. ஜேக்கநகார், நீ உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக மினிஃபேஸ் கார்டோட பொருளை பயன்படுத்திக்கிட்ட, நீ இன்னும் ரெடி ஆகலன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல அங்க இருந்த ஷீலாவும், நான் அப்பவே சொன்னல இவ ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு மெதுவா அவ கிட்ட வந்து ஆரியா அசந்த நேரமா பார்த்து அவளை பிடிக்கிறா. ஜேக்கநகர் ஆரியா கிட்ட, நீ நோவன்னு சொன்னா ஆனா நீ இன்னும் நோவன் ஆகல, உன்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக நீ கடவுளையே அவமதிச்சிருக்க. ஜேக்கநகர் அப்படி பேசிக்கிட்டே ஒரு விஷபாட்டில் எடுக்கிறான். ஷீலா ஆரியாவோட வாயை திறக்க வைக்கிறா. உன்னால ஒரு உயிர் போயிருச்சு, உயிருக்கு இணையான ஒரு பொருள் இன்னொரு உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாவுக்கு விஷத்தை கொடுக்க போறான்னு பார்த்தா ஜேக்கநகர் அதை குடிச்சிடறான். ஜேக்கநகர் அந்த இடத்துலயே இறந்து போறான். ஆரியா அவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. ஆரியா ரொம்ப அழுகிறா. அப்ப ஷீலா எதுக்காக அழுகிறான்னு கேட்க, இவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு ஆரியா சொல்றான். அப்ப ஜேக்கநகரோட குரல் கேக்குது, அவனோட ஃப்ரெண்டு கிடையாது, அவன் நோவன். என்னடா அதுன்னு ஆரியா திரும்பி பார்த்தா ஷீலாவோட முகத்துல ஜேக்கநகரோட முகம் இருக்கு. ஆரியா சந்தேகப்பட்டு சித்து கிடக்கிற ஜேக்கநகரோட முகத்தை எடுக்கிறா. அந்த முகத்தை எடுக்க எடுக்க நிறைய முகங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு டைம்ல ஆரியாவோட ஃபேஸும் அந்த இடத்துல இருக்கு. ஆரியாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அதே சமயத்துல ஆரியாவோட கண்கள் எல்லாமே வெள்ளையாக ஆரம்பிக்குது. ஆரியா என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கத்துறா. ஆரியாவுக்கு முழுசா கண்ணு தெரியாம போகுது. அடுத்த சீன் ட்ரோன் நகரத்துக்கு வருது. ஜேமி கூட சேர்ந்து மெர்சில்லா அங்கிருந்து கிளம்புறா. பிரானும் அவ கூட ஒரு பொண்ணு பேசுவாளே, அவகிட்ட லைட்டா ரொமான்ஸை போட்டுட்டு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். மெர்சில்லா போகும்போது ஓபிரியனோட காதலி அவளுக்கு லிப்கிஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. என்னடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தோணுது. கப்பல் பயணம் ஆரம்பிச்சாச்சு. கப்பலுக்குள்ள ஜேமியும் மெர்சில்லாவும் பேசிக்கிறாங்க. ஜேமி ஏதேதோ எக்ஸாம்பிள் சொல்லி திக்கி திக்கி பேசி எதையோ மெர்சில்லா கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். உலகத்துல யாருக்கு யாரு மேல எப்ப அன்பு வரும்னே தெரியாது, அது எப்ப வேணாலும் வரலாம், உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஜேமி திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கப்ப மெர்சில்லா அவங்கிட்ட, நீங்க
என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி தானே? எனக்கு இது முதலையே தெரியும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஜேமிக்கு பேச்சே வரமாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அப்பா தன்னோட பொண்ணு கிட்ட நான் தான் உன் அப்பாங்கிறத 18 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றது, அதுவும் ஒரு நல்ல ஃபீல் தான். மெர்சிலா ஜேமி கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. திடீர்னு மெர்சிலாவோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. மெர்சிலா நிக்க முடியாம கீழே விழுகிறா. ஜேமி அவளை தாங்கி பிடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே மெர்சிலாவோட உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வருது. அவ மூச்சு விட முடியாம ஜேமியோட மடியிலேயே இறந்து போறா. என்னடா இது, திடீர்னு என்னதான் நடந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஓபிரியனோட காதலிய கட்டுறாங்க. அவ மெர்சிலாவுக்கு முத்தம் கொடுத்திருப்பாள. அவளோட லிப்ஸ்டிக்ல தான் விஷம் தடவி இருக்கு. அவ மெர்சிலாவுக்கு முத்தம் கொடுத்ததுனால அந்த விஷம் மெர்சிலாவுக்கும் போயிடுச்சு. ஓபிரியனோட காதலி இலீரியாவுக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஆனா அவ மாத்து மருந்த பக்கத்திலேயே வச்சிருக்கா. அதை குடிச்சு அவ நார்மல் ஆகுறா. இலீரியா ஒன்னும் திருந்தல. அவ ஓபிரியனோட சாவுக்கு பழி வாங்கிட்டா. அடுத்த சீன் மெரின் நகரத்துக்கு வருது. டெனேரியஸ் இன்னும் மெரின் நகரத்துக்கு வந்து சேரல. அவ ட்ரோகான் கூட சேர்ந்து எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. டெனேரியஸ் எங்க போனா என்ன ஆனானு தெரியாம அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அடிபட்டு இருந்த கிரேவாமும் அந்த இடத்துக்கு வர்றான். டேரியோவும் சர்ஜோராவும் டெனேரியஸ தேடி போக போறதா சொல்றாங்க. டெரியன் நானும் கூட வரேன்னு சொல்ல டேரியோ அவங்கிட்ட, நீ சண்டைக்கான ஆள் கிடையாது, நீ அறிவுக்கான ஆள். இங்க இருக்க மக்களை கையாள்றது, அவங்க பிரச்சனைகளை கையாள்றதுல உனக்கு அனுபவம் ஜாஸ்தி. நீ இங்கேயே இருந்து மெரின் சிட்டியோட மேனேஜ்மெண்ட்டை பாத்துக்கோன்னு சொல்றான். கிரேவாம், சரி நானாவது உங்க கூட வரேன்னு சொல்ல, இங்க இருக்கிற அன்சலிடு வீரர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு தளபதி இங்க இருந்தே ஆகணும். டெரியனுக்கு வெலேரியன் லாங்குவேஜ் தெரியாது. அவனால ஈஸியா அன்சலிடு வீரர்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. அரசியல் விஷயத்துக்காக அவன் இங்க இருக்கும் போது பாதுகாப்பு விஷயத்துக்காக நீ இங்க இருக்கணும்னு சொல்ல கிரேவாமும் சரின்னு சொல்றான். டேரியோவும் சர்ஜோராவும் டெனேரியஸ தேடி மெரின் நகரத்தை விட்டு கிளம்புறாங்க. அவங்க போறத டெரியன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு லார்டு வேரியஸ் சொல்றாரு, எப்படியோ ஒரு வழியா நீ வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட. எனக்கு தூது சொல்றவங்க மூலமா நீ இங்க வந்து சேர்ந்துட்டேங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு லார்டு வேரியஸ் சொல்றாரு. அடுத்த சீன்ல டெனேரியஸ காட்டுறாங்க. ட்ரோகான் டெனேரியஸ மெரின் நகரத்தை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சு. சுத்தி இருக்கிற அவ்வளவு பெரிய இடத்த பாக்கும்போது அங்க ஆள் நடமாட்டமே இல்ல. டெனேரியஸ் ட்ரோகான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம திரும்ப மெரின் நகரத்துக்கு போகணும், என்னோட மக்கள் எனக்காக அங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ட்ரோகான் மேல ஏற ட்ரை பண்றா. ஆனா ட்ரோகான் ஏற விட மாட்டேங்குது. ட்ரோகானும் ரொம்ப டயர்ட்ல தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய அடிபட்டு இருக்கு. அது ஒரு காரணமா இருந்தாலும் முக்கியமான விஷயம் அது டெனேரியஸோட பேச்ச மதிக்கவே இல்ல. டெனேரியஸ் டிராகன்களை கண்ட்ரோல் பண்ற விஷயத்துல இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். டெனேரியஸ் ட்ரோகான் கிட்ட பேசி பயனில்லன்னு முடிவு பண்ணிட்டு நான் சாப்பாடை தேடிட்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறா. அவ உணவு தேடி ட்ரோகானை விட்டு ரொம்ப தூரம் வந்துடுறா. அப்ப ஒரு 10-20 டத்ராக்கி வீரர்கள் டெனேரியஸ் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. டெனேரியஸ் நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறத புரிஞ்சு தன்னோட மோதிரத்தை கலட்டி கீழே போடுறா. அவ அப்படி பண்றதுக்கு காரணம் ஒருவேளை யாராவது நம்மளை தேடி வந்தா நம்ம இங்கதான் இருந்திருக்கோங்கிறத சொல்றதுக்காக தான். சரி 10-20 பேர் தான் பார்த்தா திடீர்னு எக்கச்சக்கமான ரத்ராக்கி வீரர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வதவதன்னு வந்துகிட்டே இருக்காங்க. எக்கச்சக்கமான ரத்ராக்கி ஆட்கள் டெனேரியஸ சுத்தி வளைக்கிறாங்க. அடுத்த சீன் கிங்ஸ் லேண்டிங்க்கு வருது. குற்றத்தை ஒத்துக்கிறது தான் கடைசி வாய்ப்புன்னு செர்சிக்கு புரியுது. அவ ஹைஸ்பேரோ முன்னாடி லான்சில் கூட இருந்த குற்றத்தை ஒத்துக்கிறா. வேற யார் கூடியாவது இப்படி இருந்திருக்கிறியான்னு ஹைஸ்பேரோ கேட்க செர்சி அதுக்கு இல்ல, இது மட்டும்தான் தான் செஞ்ச ஒரே தப்புன்னு சொல்றா. ஜேமி கூட இருந்ததை பத்தி அவ எதையுமே சொல்லல. அடுத்ததா செர்சிய தண்டனைக்கு தயார் பண்றாங்க. அவளுக்கு என்ன தண்டனைனா நிர்வாணமா தெருக்கள் எல்லாத்திலையும் நடந்து போகணும். செர்சியோட முடியை வெட்டி ஆளையே மாத்தி வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. செப்டாவில் முன்னாடி மக்கள் எல்லாரும் கூடி நின்னுகிட்டு இருக்காங்க. ஹைஸ்பேரோ அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் செர்சி செஞ்ச தப்ப சொல்லி அவ இப்ப கடவுள் கிட்ட மன்னிப்பு கட்டுட்டான்னு சொல்லி அவளோட தண்டனையை தொடங்கி வைக்கிறாரு. செர்சி நிர்வாணமா மக்கள் கூட்டத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. செர்சி மேல அழுகுன காய்கறிகளை கொண்டு எரியறாங்க. சாணியை வச்சு எரியறாங்க. தெருவுல இருக்க ஆளெல்லாம் செர்சியோட முகத்திலேயே எச்சிய துப்புறாங்க. ஒரு சில பேர் செர்சிய ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க. அவ பின்னாடி ஒரு லேடி செப்டா சேம் சேம்னு சொல்லிக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டே வர்றா. கூட்டத்துல இருக்கிற மக்கள் செர்சிய அடிச்சு கீழேயே தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்த செர்சி தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு திரும்ப நடக்கிறா. செர்சி என்னதான் கெட்டவளா இருந்தாலும் அவளுக்கு இப்படி நடக்கிறத பார்க்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. அவ ரொம்ப மனதைரியம் உள்ளவ. ஆனா இப்ப அவளே அவமானப்பட்டு அழுகிறா. செர்சியோட தண்டனை முடியுது. அவ அரண்மனைக்குள்ள வர்றா. கிராண்ட் மாஸ்டர் பைசில், செர்சியோட சித்தப்பா, இவங்க எல்லாருமே செர்சியை அழுகிறத ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. குயிபன் செர்சி மேல ஒரு துணியை பொத்தி அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி மவுண்ட காட்டுறாரு. அவன் ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கான். இப்ப அவன் கிங்ஸ் கார்டுல சேர்ந்துட்டான். குயிபன் செர்சி கிட்ட அவன் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கான். உங்களோட எதிரிகள் எல்லாரையும் கொல்ற வரைக்கும் அவன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. மவுண்டன் செர்சியை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான்.
அடுத்த சீன் கேஸ்டல் பிளாக்கு வருது. ஜான் ஸ்னோவும் சார் டேவோஸும் பேசிக்கிறாங்க. வைலிங்ஸ் ஸ்டானிஸுக்கு சப்போர்ட்டா சண்டை போட அவர் வர சொல்றாரு. ஆனா ஜான் ஸ்னோ முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். வைலிங்ஸ் ஸ்டானிஸுக்காக சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுக்காக சண்டை போட்டு உயிரை விடுறத என்னால ஏத்துக்க முடியாது. இந்த போர் அவங்களோடது கிடையாது, அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு மெலிசாண்ட்ரே வர்றா. ஸ்டானிஸ் கூட தானே இவ போயிருந்தா, இப்ப இவ மட்டும் தனியா வந்திருக்காளேன்னு ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வருது. ஜான் ஸ்னோ மெலிசாண்ட்ரே கிட்ட வந்து ஸ்டானிஸ் அப்பையும் சான்ஸ் நோ நின்னுகிட்டு இருக்கான். கடைசியில நிக்க முடியாம கீழே விழுந்துறான். அப்ப இன்னொருத்தன் சான்ஸ் நோவ குத்துறதுக்கு வர்றான். சான்ஸ் நோவுக்கு அவனை பார்த்ததும் மனசே விட்டு போச்சு. ஏன்னா சான்ஸ் நோவ கத்தியால குத்த வந்திருக்கிறது ஹோலி. அவன் தன்னோட கத்திய சான்ஸ் நோவோட இதயத்திலேயே குத்துறான். ஸ்டானிஷ் கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப கூட சான்ஸ் நோ ஹோலி தான் அடுத்த லார்ட் கமாண்டரா வருவான்னு சொல்லியிருப்பான். சான்ஸ் நோ ஹோலிய அந்த அளவுக்கு நம்பினான். ஆனா கடைசியில அவனே இப்படி பண்ணுவான்னு அவன் எதிர்பார்க்கல. சான்ஸ் நோவோட உடம்பு முழுசா கீழே விழுகுது. கொஞ்சம் கொஞ்சம் அசைவு இருந்த சான்ஸ் நோவோட உடல் முழுசா அசைவில்லாம போகுது. ஜான் ஸ்னோ இறந்துட்டான். இதோட இந்த எபிசோடு முடியுது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது என்னடா கதை இதுங்கிற மாதிரி கடுப்பாகும். நெட் ஸ்டார்க் தான் மெயின் கேரக்டர் நினைச்சா அவரையும் கொண்டுட்டாங்க. சரி ராப் ஸ்டார்க் தான் மெயின் கேரக்டர் நினைச்சா அவரையும் கொண்டுட்டாங்க. சரி ஜான் ஸ்னோ தான் அடுத்ததா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுத்துட்டு போக போறான்னு பார்த்தா அவனையும் கொண்டுட்டாங்க. நமக்கு பிடிச்ச நாம மெயின் ரோல் நினைச்ச எல்லா கேரக்டர்ஸுமே இறந்துகிட்டு இருக்காங்க. பாக்கலாம் இனிமே என்ன நடக்க போகுதுன்னு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட்டை நம்பி மட்டும்தான் இந்த சேனல்.